ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூட்டி ஆஃப் இன்டெக்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கண்டினியூட்டி ஆஃப் மெஷரும் கண்டினியூட்டி ஆஃப் இன்டெக்ரேஷன் ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். ஸோ இது வந்து கண்டினியூட்டி ஆஃப் மெஷரோடது. இது அசெண்டிங் பார்ட்டை நல்லா கவனிங்க. அதே போல் கண்டினியூட்டி ஆஃப் இன்டெக்ரேஷனோட அசெண்டிங் பார்ட்டையும் நல்லா கவனிங்க. ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். ஜஸ்ட் மெஷர் இருக்க வேண்டிய இடத்துல இன்டெக்ரேஷன் இருக்குது. அதாவது மீனிங் என்னென்னா, இப்போது ஒரு பிளேஸ், இப்போ நான் ஒரு ஏலேருந்து பீன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறேன், ஒரு பிளேஸுக்கு போகிறேன். அந்த பிளேஸோட நான் அந்த கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த ஏ டு பியோடது 10 கிலோமீட்டர். இப்போ இந்த 10 கிலோமீட்டர் நான் டோட்டலாக மெஷர் பண்ணிவிட்டேன். 10 கிலோமீட்டர் இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிற போது இந்த ஃபார்ம்லாம் ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் மெஷர் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூ வந்துட்டு 10. ஆனால் எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோன்னு வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு நான் இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருந்தேன்னா அது இந்த கான்செப்ட். இது வந்து ஜென்ரலான கான்செப்ட். இது வந்து இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுற கான்செப்ட். ஸோ அதனால தான் இங்கே மெஷர் இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் இன்டெக்ரேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இன்டெக்ரேஷன் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான் இன்டெக்ரேட் பண்ண முடியும். அதனால தான் ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க. ஸோ எதை இன்டெக்ரேட் பண்ணுறோமோ அதை கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், மெஷர் இருக்க வேண்டிய இடத்துல இன்டெக்ரேஷன் இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான். இங்கே இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. இது ஜென்ரலைஸ்டான ஒரு மெஷர் கான்செப்ட். ஓகே, டிசெண்டிங் பார்ட்டையும் பாருங்கள். ஸோ இந்த டிசெண்டிங் பார்ட்டும் சரி, கண்டினியூட்டி ஆஃப் மெஷரும் டிசெண்டிங் பார்ட்டும் சரி, ரெண்டுமே சேம்க்கு தான். ஸோ சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நாம் ப்ரூவும் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம அசெண்டிங் பார்ட் கலெக்ஷன் ப்ரூஃப் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ அசெண்டிங்னா என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகிறது இல்லையா? ஸோ X1, X2, X3, எக்ஸெட்ரா, XN, இது எல்லாமே கண்டெயின் ஆகிருக்கிறது தான் நம்மளோட டோட்டல் ஸ்பேஸ் அந்த எக்ஸ். சரி, இப்போது எப்படி எழுதலான்னா, X1 வந்துட்டு கண்டெயின்டு இன் X2. ஸோ X2க்குள்ளே X1 இருக்குது, அதே போல் X3க்குள்ளே X2 இருக்குது. ஸோ எக்ஸெட்ரா, ஸோ நம்மளோட டோட்டல் எல்லாமே வந்துட்டு எக்ஸுக்குள்ளே தான் கண்டெயின் ஆகிருக்கு. அப்போ எப்படி எழுதலான்னா, யூனியன் ஆஃப் n=1 to ∞ xn=xன்னு எழுதலாம். அதாவது நம்மளோட எக்ஸ் என்னென்னா, இந்த X1, X2, X3, எக்ஸெட்ரா இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட ஸோ அந்த பெரிய மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ்என் வரையும் கிடையாது, ஆக்சுவலாக இன்னும் எக்ஸ் இன்ஃபினிட்டி வரை இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம எப்படி யூனியன் எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்னா, இன்ஃபினிட்டி வரை இருக்க மாதிரி எழுதிக்கணும். சரி, அடுத்தது வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு Y-ன்னு ஒன்று டினோட் பண்ண போகிறோம். எப்படின்னா, சரி இப்போ இதில் நல்லா கவனிங்க, X2 - X1, அதாவது இந்த X2-ல இருந்து X1-ஐ ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த பார்ட்டு தான் பேலன்ஸ் பார்ட் இல்லையா? ஸோ இது மட்டும்தான் நமக்கு Y2-ஆக இருக்கும். அதே போல் X1 - X0. ஸோ இங்கே வந்து X0-ன்றது, நான் X0-ன்ற உடனே எடுக்கவே இல்லை இல்லையா? ஸோ X0-ன்றது ஒரு நல் செட்டு, இதோட வேல்யூ =0. ஸோ ப்ராப்ளம்ல X1 - 0-னாலும் அதே X1 தான் கிடைக்க போகுது இல்லை. ஸோ X1 - 0-னாலும் அதே X1 தான். அடுத்தது வந்துட்டு X3 - X2. ஸோ X3 - X2-ஐ நாம் Y3-ன்னு எழுதிக்கலாம். அப்போ X3-லிருந்து X2-ஐ ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த பார்ட்டு மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ ஜென்ரலாக என்ன எழுதலான்னா, XN - XN - 1 = YN எழுதலாம். அதாவது இப்போ இங்கே 3 இருக்குன்னா, இதுலேருந்து 1 பண்ணது தான் 2 இல்லையா? ஸோ அப்போ எப்படி எழுதலான்னா, N இங்கே வந்து N - 1 எழுதிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா, இதுவரை நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ X1 - X0-ஓட வேல்யூ 0 ப்ளஸ் X2 - X1 ப்ளஸ் X3 - X2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் XN - XN - 1 = அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், Y1 + Y2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் YN. சரி, இப்போ இதில் கொஞ்சம் நல்லா கவனிங்க, இந்த X2-ம் அடுத்து வர -X2-ம் கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த X1-ம் இந்த டேர்மில் இருக்க -X1-ம் கேன்சல் ஆகிடும்.
இந்த எக்ஸ் அண்ட் மைனஸ் ஒன்று, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் அண்ட் மைனஸ் ஒன்று இருந்திருக்கும், அதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னா இந்த எக்ஸ் என் மட்டும்தான். ஸோ அப்போ எக்ஸ் என் ஈக்குவல் டு இந்த ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸெட்ரா ஒய் என்ன நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா சீரீஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் ஒய் ஐன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாம் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மெஷர் பண்ண போகிறோன்னா இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போகிறோம். அப்போ இன்டெக்ரல் ஓவர் இந்த எக்ஸ் என்னத்தை மெஷர் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் என். ஸோ எப்போவுமே இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணுமோ ஒரு ஃபங்க்ஷனில் தான், ஃபங்க்ஷனை தான் நாம் இன்டெக்ரேட் பண்ண முடியும், ரைட். ஸோ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என். இங்கே வந்து நாம் ஒய் ஐ ஸ்பேஸை மெஷர் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட், இதே இந்த ரிசல்ட்டே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ் என்னுக்கு பதிலாக நாம் எக்ஸ்ன்னே எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் என்னும் சரி, இந்த எக்ஸின் ஸ்பேஸும் இந்த எக்ஸும் ரெண்டுமே சேம் தான். ஸோ இதோட கலெக்ஷன் தான் எக்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி வரை இருக்க கலெக்ஷன் தான் எக்ஸ். அப்போ எப்படி எழுதலான்னா, ஸோ இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் FDU. ஸோ அந்த கலெக்ஷன் இன்ஃபினிட்டி வரை இருந்ததுனால நம்மளோட சமேஷனை நாம் இன்ஃபினிட்டி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த YI வந்துட்டு ஒரு டிஸ்ஜாயின்ட் கலெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்ஃபினிட்டி வரை எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த இன்ஃபினிட்டியை நம்ம லிமிட் கொடுத்து எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் FDU இஸ் ஈக்குவல் டு இந்த லிமிட்டை, இந்த இன்ஃபினிட்டியை நான் லிமிட் கொடுத்து எழுத போகிறேன். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என்னு எழுதிட்டேன். இப்போ அந்த எண்ணுக்கு பதிலாக நான் இன்ஃபினிட்டி கொடுத்தனா என்னோட இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஸ்டெப்பே தான் கிடைக்கும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்ஃபினிட்டி ஒரு லிமிட் கொடுத்து எழுதுறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் வந்துட்டு மாறாது. சரி, இப்போது இந்த பார்ட் இருக்குல்ல, சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் இன்டெகரல் ஓவர் ஒய்ஐ FDU, இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா நம்ம இன்டெகரல் ஓவர் எக்ஸ் என் FDUன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டு தான் நம்ம அங்கே கிடைச்சது. ஸோ இதுக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க இந்த பார்ட்டை எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் FDU இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இந்த பார்ட்டுக்கு பதிலாக இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் என் FDUன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு தேவையான அந்த ப்ரூஃப். இது அசெண்டிங் பார்ட்டோட ப்ரூஃப்.